அர்ஜுனன் எஸ் போலோ லெட் மீ அட்லீஸ்ட் ஹியர் சம்திங் ஐ எக்ஸ்பிரஸ் மை சின்சியர் கிரேட்டிட்யூட் டு மை ஸ்பிரிச்சுவல் லீடர் மை பிரச்சிதாயினி அம்மா ஃபார் கிவிங் மை திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஸ்பீக் இன் திஸ் ஆகஸ்ட் ஹவுஸ் ஐ பி ஆஃப் தி மை பார்ட்டி ஏஐடிஎம்கே இன் சப்போர்ட்டிங் திஸ் பில் அண்ட் ஆடியன்ஸ் டு அமெண்ட் தி ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ப்ரொவின்சிட்டி அட்ரோசிஸ் பேக்கெட் 1989 வாஸ் த ப்ரொமல் கட்டட் இன் மார்ச் 2014 அண்ட் யுவர் பார்ட்டி அண்டர்ஷிப் லீடர் leadership and honorable Prachi Talvi amma support sudden amendments we propose some minor amendments in certain provinces I request the honorable minister to including them also in the masodavin mukkiya amsangal vankodumigal endra peyril verusila kuttangalai inda masoda kurippidugirathu serpumalai alivathu kattayamaga mottai adipathu kattayamaga meesai eduppathu paasana vasigalai marppathu வன உரிமைகளை மறுப்பது மனித கழிவை மனிதனை அல்ல வைப்பது சமூக ரீதியான பொருளாதார ரீதியாகவும் தலித்து விடப்படுவது உள்ளிட்ட குற்றங்களை இந்த சட்டம் தன்வரையறைக்குள் கொண்டு வந்துள்ளது இந்திய குற்றவியல் சட்டத்திற்கு 10 ஆண்டுகளுக்குள் மேலான தண்டனைக்குரிய குற்றங்களை மட்டுமே முந்தைய வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு வந்தது கலவரம் ஏற்படுத்துவதும் மிகவும் கொடுமையான காயங்களை ஏற்படுத்துவதும் கள்ளக்கடத்தல் செய்வதும் குற்ற உள்நோக்குகளுடன் அவற்றில் அனுமதியின்றி அவர்களின் நிலத்திலோ வீடுகளிலோ நுழைவது குற்ற உள்நோக்குடன் அச்சுறுத்துவது ஆகியவை இந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது பிரிவு 4(4)-ன் கீழ் ஊழியர்களின் கடமைகளை விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ள குறிப்பாக எந்த பொதுநல ஊழியராவது கடமை தவறினால் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க அதிகாரம் உள்ளது பிரிவு 8(5)-ன் கீழ் ஊகம் அடிப்படையிலான பிரிவுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன பாதிக்கப்பட்டவர்களின் ஜாதியை குற்றவாளி முன்பே அறிந்திருந்து வன்கொடுமை புரிகிறாரா என்பது குறித்து பிரிவுகள் தெளிவாக உள்ளன சிறப்பு நீதிமன்றங்கள் சிறப்பு அரசு வழக்கறிஞர்களுக்கு வகையிலாக பிரியோத்தனமான நீதிமன்றங்கள் பிரியோத்தனமான சிறப்பு அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படுவதற்கு திருத்தங்கள் பிரிவு 14 மற்றும் 15 கீழ் கொடுக்கப்பட்டுள்ளன 4A புதிய அத்தியாயம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் சார்ந்தவர்களும் சாட்சிகள் ஆகியவர்களை வற்புறுத்தவர்கள் மற்றும் துன்புறுத்தப்படுவார்கள் அவர்களை எவ்வாறு காப்பது மற்றும் எவ்வாறு துன்புறுவது என்பது ஏற்பாடுகளை மாநில அரசுகள் தான் எவ்வாறு மேற்கொள்வது இது குறித்து மாநில அரசின் கடமைகளை மற்றும் பொறுப்புகள் யாவை என்பது குறித்து அதில் விளக்கப்பட்டுள்ளன இந்த திருத்தங்கள் எல்லாம் ஆதரிக்கலாம் அதே சமயம் சிறிய திருத்தங்களை நாங்கள் முன்வைக்கிறோம் புதிய பிரிவு 3(1)-4A-ன் ஒரு குற்றம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன்படி ஒரு தாழ்த்தப்பட்ட அல்லது பழங்குடியின நபருக்கு சொந்தமான நிலத்தையோ அல்லது அவர்களுக்காக அளிக்கப்பட்ட நிலத்தையோ அல்லது அவர்களுக்குரிய அதிகாரி ஒருவர் சுற்றறிக்கை மூலம் அளித்த நிலத்தையோ தவறாக முறையில் ஆக்கிரமித்தாலோ அதில் உள்ள விவசாயம் செய்தாலோ அல்லது அதன் உரிமை பரிமாற்றம் செய்து கொண்டாலோ அதனை குற்றமாக கருதலாம் இந்த பிரிவில் அவர்களுக்கு சொந்தமான என்ற வார்த்தையை அவர்களுக்கு சட்ட ரீதியாக சொந்த வார்த்தை என்று வார்த்தை வேண்டும் புதிய பிரிவு 3(4)-5(5)-க்கு தாழ்த்தப்பட்ட பங்குள் பிரிவை சேர்ந்த ஒருவர் நன்மதிப்பை பெற்ற இருவரை சேர்ந்தவர் ஏதாவது எழுத்து மூலமாகவோ பேச்சு மூலமாகவோ அவமரியாதை செய்தால் அது குற்றமாக கருதலாம் மேலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கோரிக்கைகளை குறிப்பிட விரும்புகிறேன் எங்கள் மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் படுக இனத்தவரை தாழ்த்தப்பட்ட பழங்குடி பட்டியலில் இணைக்க வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை இன்றைய மாநிலத்தில் உள்ள நரிக்குறவர் இனத்தவரை தாழ்த்தப்பட்ட பட்டியலில் இணைக்க வேண்டும் இந்த கோரிக்கை நீண்ட நாட்களாக எங்களது அம்மா மத்திய அரசு முன்வைத்தும் இது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இந்த கோரிக்கையை பரிசீலித்து அமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று அறிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தாழ்த்தப்பட்டவர்கள் எதிராக குற்றங்களை கழிய சட்டம் மட்டும் போதாது மக்களிடம் இது குறித்து விழிப்புணர்வும் ஏற்படுத்த வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தங்களது உரிமைகள் என்ன என்று உணர்த்த இத்தகைய சட்டங்கள் அம்சங்களை விளம்பரப்படுத்த வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களின் வாழ்வாதாரம் செம்மையுற அவர்களுக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் இந்தியாவிலேயே சமூக நீதியை நிலைநாட்ட மாநிலம் தமிழ்நாடு தான் என்பதை இந்த சபையில் குறிப்பிட விரும்புகிறேன் இட் இஸ் அவர் ஆனரபிள் அம்மா
who has brought 69 reservation to OBCS and SES and STS and including Indian employment where there was of the death of the reservation policy. She took necessary steps and including in the 9th schedule of the Constitution of India, that this way she is given that detail and comprehensive social justice. தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அல்லாதவர்கள் இத்தகைய குற்றங்களை எழுதாமல் இருக்க அவர்களுக்கு கல்வி புகுத்த வேண்டும். எங்கள் மாநிலத்தில் பள்ளி பாட புத்தகங்கள் எல்லாம் தீண்டாமை ஒரு பாவ செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதமற்ற செயல் என்று சொற்பொழிவாளர்கள் தூங்குகின்றனர். சங்க காலத்தில் வாழ்ந்த எங்களது பெண் புலவர் ஜாதி இருண்டு வழிய வேறில்லை, வேதினில் நீதி வாழ்வா நிதிமுறையில் இட்டா பெரியார் இடாதார் இழுகுளுத்தார் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாடியுள்ளார். உலகில் இரண்டே ஜாதிகள் தான் உள்ளன, மற்றவர்களுக்கு உதுபவர்கள் உயர் ஜாதினர், மற்றவர்களுக்கு உதவாதவர்கள் சிறிய ஜாதினர் என்றார் ஔவையார். மகாகவி பாரதியார், எல்லாரும் ஒரு குலம், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் இந்திய மக்கள், எல்லாரும் இன்னத்து மன்னர் என்று பாடினார். ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் இந்நாட்டை ஆள்பவர் தான். எல்லாரும் சமமாக பாலித்து இந்த சட்டத்தை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி பேசி இந்த வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Why don't you stop this? See, honorable members, why don't you stop this? Sir, your leader himself says the bill needs to be passed. Your leader says bill needs to be passed. Then why don't you stop this? Why don't you stop this? Sir, I arranged some bed. Sir, I arranged some bed. Don't stop. Sir, I arranged some bed. Use your good office. Yeah, I will. Sir, I arranged some very good medicine for their throats. इनके थ्रोट्स के लिए हमने बहुत अच्छी मेडिसिन किया है माननीय पार्लियामेंट्री अफेयर मिनिस्ट्री. इफ यू अलाउ कैन आई डिस्ट्रीब्यूट देम बिकॉज देयर थ्रोट्स आर वेरी बैडली अफेक्टेड एंड सी द वॉइसेस आर चेंज. दैट इज व्हाई दे आर आवर फ्रेंड, दे आर आवर कुली, दे आर द सीनियर मेंबर ऑफ द पार्लियामेंट. ओके, दैट इज व्हाई आवर कंसर्न. हाउस इज अडजॉइंट अप टू 3 p.m.